ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் உஷா ஜி கேம் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ரிச்சான பாதாம் சூப் தான் பார்க்க போறோம். இந்த சூப் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான சூப், ரொம்ப க்ரீமியா இருக்கும். அட் த சேம் டைம் இந்த வெதருக்குமே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப் ஆகும். இந்த சூப்புக்கு வந்து மெயினாக வரும் அஞ்சு இன்கிரீடியன்ட் வந்து மெயினாக உங்களுக்கு இருந்தால் போதும். அது என்னென்னன்னு உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, இப்போ இதுல வந்து பாதாம் பாதாம் வந்து உங்களுக்கு ஒரு 20 25 பாதாம் எடுத்துக்கலாம். நீங்கள் கப் மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் பாதாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பால் வந்து ஒரு 1 கப்பு, இது வந்து வெஜிடபிள் ஸ்டாக்கு அது 1 கப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா வந்து 1 டேபிள் ஸ்பூனு, பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இந்த வெஜிடபிள் ஸ்டாக் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து வெஜிடபிள் ஸ்டாக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு காலிஃப்ளவர், பட்டாணி, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம், ஈவன் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து நல்லா அந்த எசன்ஸ், அந்த காய்கறியோடைய எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கினதுக்கு அப்புறமா மேக்ஸிமம் ஒரு 2 டம்ளர்ஸ் ஊற்றுனா ஒரு 1 டம்ளர் ஆற வரைக்கும் அதை நல்லா பாயில் பண்ணிடுங்க. பாயில் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த அதனுடைய அந்த வாட்டர் போர்ஷன் மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டோம்னா அதுக்கு தான் அதுக்கு பேர் வந்து வெஜிடபிள் ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்கு தான் வந்து சூப்புக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ உங்கள்கிட்ட இந்த வெஜிடபிள் ஸ்டாக்கை வந்து காய்கறி வச்சு வேக வச்சு நீங்கள் தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம். இந்த பாதாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா ஒரு ஹாட் வாட்டர் போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் இப்படி கையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் இப்படி கையில் இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோல் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த தோலை எடுத்துட்டு அதை நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் பாருங்க அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து எப்படி அப்படின்னா, பால் கொஞ்சம் ஆட் பண்ணி வெறும்னே நம்ம பாதாம் அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மிக்சியில் ஒட்டிக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கேன், கொஞ்சமா வந்து ஒரு 1/2 டம்ளர் பால் வந்து எடுத்து நான் வந்து அதை அரைச்சி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த 5 இன்கிரீடியன்ட் தாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா, பால், பாதாம், வெஜிடபிள் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் பட்டர், மைதா. ஸோ அதுக்கப்புறம் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு. இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய சூப்பு தான். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சாச்சு. ஒரு கடாய், ஏதாவது ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த பட்டர் எடுத்துக்கோம் இல்லையா, இந்த பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோம். இந்த பட்டரை வந்து இதில் அப்படியே போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த பட்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த பாருங்க லைட்டாக கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கீ கன்சிஸ்டன்சி வரணும்னு அவசியம் இல்லை. கீ கன்சிஸ்டன்சி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் மாறிடும். ஸோ பட்டர் வந்து ஜஸ்ட் வந்து மெல்ட் ஆனால் போதும், கன்சிஸ்டன்சி மாற வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது பாருங்கள் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா அப்படியே கீயாக டேர்ன் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து இந்த மைதா இருக்கு இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு கட்டி இல்லாமல் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரேடியாக போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்சுவலாக இந்த இதுதான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். மைதான் பட்டர் தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து முதல்ல வந்து மைதான் பட்டரையும் வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு, ஏன்னா மைதா வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ரோஸ்ட் ஒன்று பண்ணிவிடுங்க. பண்ணிட்டு பாருங்க, இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் கழித்து வந்து உங்களுக்கு ஒரு செமி கன்சிஸ்டன்சியில் வரும். லிக்விட் கன்சிஸ்டன்சிலேருந்து ஒரு செமி கன்சிஸ்டன்சி வரும். அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் முக்கியமாக என்னென்னா, நீங்கள் கை விடாமல் வந்து கிளறணும். அப்போ தான் வந்து இந்த மைதா வந்து கட்டி தட்டாது, இல்லைன்னா உங்களுக்கு கட்டி தட்டிடும். கொஞ்சம் இந்த மாதிரி மேலே வந்து இந்த இது வருது பார்த்தீங்களா, ஃபோம் மாதிரி வருது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாதாம் பாலோட அரைச்சி உங்களுக்கு ரெடியாக வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பால் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இந்த பாதாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பால்லே குக் ஆகணும். ஸோ வந்து பால் வந்து ஏன்னா டக்குன்னு திக்காயிடும் உங்களுக்கு, அதனால் என்ன பண்ணிடணும், 1 கப் பால் எடுத்துகிட்டு இந்த அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் இது பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்க நல்லா வந்து அந்த பாதாம் வந்து குக் ஆகும், இந்த பால்லேயே வந்து நல்லா குக் ஆகும். ப்ளஸ் வந்து இந்த பட்டரெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். உங்களுக்கு மேலே அப்படியே ஆயிலியாக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதில் வந்து என்ன அப்படின்னா, பாதாம் சூப்பில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் போட்டால் கூட நிறைய வரும். ஸோ இப்போ நம்ம வீட்டில் வந்து யாராவது கெஸ்டெல்லாம் வந்து நம்ம இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா பாதாம் சூப்பு தான் பெஸ்ட்டு சாய்ஸு. ஏன்னா நீங்கள் வெஜிடபிள் சூப்னால் கூட நீங்கள் நிறைய காயெல்லாம் நறுக்கணும் செய்யணும் அதெல்லாம் இருக்குது. பாதாம் சூப் வந்து நமக்கு ஒரு 20 பாதாம் இருந்தால் கூட போதும், நம்ம வந்து அதில் நிறைய பவுல் ஆஃப் சூப் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா குக் ஆகுது. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அதை அப்படியே விட்டலாம். ஆனால் வந்து நீங்கள் கைவிடாமல் வந்து அதை கிளறிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து கட்டி தட்டாது உங்களுக்கு, இல்லைன்னா பாத்திரத்தோடு பிடிச்சி வந்துடும். ஸோ இந்த பாதாம் வந்து இப்படி போயிட்டுருக்கு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக வந்து உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம பெப்பர் போடுவோம். நான் ஆக்சுவலாக இன்க்ரீடியன்ஸில் வந்து பெப்பரை ஆட் பண்ணலை, பெப்பர் வந்து உங்களோட சாய்ஸு, நீங்கள் போட்டுட்டு சாப்பிடலாம். ஏன்னா ஒரு காரம்னு இருக்கும் இல்லையா, அதனால் பெப்பர் வந்து அந்த மாதிரி அப்போ ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தேன்னா பெப்பர் இல்லாமல் நம்ம இந்த பிளைன் பாதாம் சூப்பாக கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள் மேலே வந்து அந்த மாதிரி பபுள்ஸ் வரும் ஒரு மாதிரி. ஸோ அந்த டைம் வந்து நமக்கு வந்து இந்த பாதாம் வந்து குக் ஆயிடுச்சுன்னா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நமக்கு திக்காகவும் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெஜிடபிள் ஸ்டாக்கை வந்து ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் திக்காகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எதை நீங்கள் ஸ்டாக் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து பெப்பர் போடாமல் அப்படியே கொடுக்கலாம், பட் அளவு வந்து பார்த்து அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இப்போ பெரியவங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு வேணுங்கிற அளவு நம்ம வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ரிச்சாக இருக்குது சூப், வந்து நல்லா க்ரீமியாகவும் இருக்குது. இதில் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா காரமாக வேணுங்கிறவங்க நிறையா பெப்பர் பவுடர் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த பாதாம் சூப் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியும் பண்ணலாம், இந்த வெஜிடபிள் பாதாம் சூப்பாகவும் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மஷ்ரூமோட வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். மஷ்ரூம் பாதாம் சூப் வந்து க்ரீமி சூப், அதாவது வந்து உங்களுக்கு மஷ்ரூம் சேர்த்து பண்ணக்கூடிய சூப் வந்து இன்னும் க்ரீமியாக இன்னும் நல்லா டேஸ்ட் வைஸ் நல்லாவும் இருக்கும். ப்ளஸ் மஷ்ரூம் வந்து இந்த பாதாமோட நல்லா செட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பாதாம் சூப்பை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த் வைஸும் உங்களுக்கு வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இந்த வெதருக்கு வந்து ரொம்ப ரிச்சான ஒரு பாதாம் சூப் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பாதாம் சூப் ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வா, எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இந்த பெப்பர் பவுடர் வந்து நீங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்மெல் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த பெப்பரோட ஸ்மெல் பிடிக்குங்கிறனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பெப்பரோடது கொஞ்சம் வேணாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இது பாயில் ஆகும்போதே நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி ஒரு ஈஸியான மெத்தடில் வந்து பாதாம் சூப் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த சூப் க்ரீமி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.